அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்ட் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கு ஒரு அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸு, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸினுடைய மதிப்பு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூபினுடைய மதிப்பு கேட்கலாம். இல்லை எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரினுடைய மதிப்பு கேட்கலாம். இப்போ இங்கே வந்து அடுக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நடுவில் வந்து ப்ளஸ் வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈவன் நம்பர், அதனால் நடுவில் ப்ளஸ் வருது. எக்ஸ் பவர் ஃபோர் அடுக்கு வந்து ஈவன் நம்பர், அதனால் ப்ளஸ் வருது. இதே வந்து அடுக்கு வந்து ஆட் நம்பராக இருந்தால் எக்ஸ் கியூபு அப்படின்னா நடுவில் மைனஸ் வருது பாருங்கள். அதே போல் எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படி கேட்டாலும் அதில் நடுவில் வந்து மைனஸ் வரும். சரிங்களா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸினுடைய மதிப்பு கொடுத்துட்டு கீழே இருக்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். அடுக்கு வந்து ஆட் நம்பராக இருந்தாலும் சரி ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி ப்ளஸ் தான். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபு, எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த மைனஸ் வரும்போது மட்டும் நீங்கள் அடுக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நடுவில் வந்து ப்ளஸ் வரும். அடுத்தது வந்து அடுக்கு வந்து ஆட் நம்பராக இருந்தால் நடுவில் வந்து மைனஸ் வரும். அதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் வந்து கொடுக்க போகிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இது வந்து பின்ற வேல்யூ வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா, கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னா, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் அப்படின்னா பி கியூப் ப்ளஸ் த்ரீ பி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னா பி பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேங்களா, சரி. இப்போ நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர், அதாவது அடுக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நடுவில் ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா, சரி. இதனுடைய மதிப்பு என்ன பார்த்துருக்கோம், பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ, இங்கே பின்றது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு, ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ நாலு, நாலு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ ஆறு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஆறு. அவ்வளோதான். ஓகேங்களா, புரியுதா, ரைட். அடுத்தது இதே மாடலில் எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கியூபு மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூபு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பி கியூபு ப்ளஸ் த்ரீ பி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ பி கியூபு ப்ளஸ் த்ரீ பி, ஸோ பின்றது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு கியூபு ப்ளஸ் த்ரீ இன்ட்டு பி வேலை ரெண்டு, ரெண்டு கியூப் எவ்வளோ எட்டு. ஓகேவா, த்ரீ இன்ட்டு டூ எவ்வளோ சிக்ஸு. ஸோ அப்போ எட்டையும் ஆறையும் கூட்டினா பதினாலு, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்து அதே போல் எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸு அதனுடைய மதிப்பு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, சரி. இதுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பி பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ, பி பவர் ஃபோர் பி பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ பி என்ற திட்டத்தை கொடுத்துக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு. ஸோ அப்போ ரெண்டின் அடுக்கு நாலு ப்ளஸ் நாலு இன்ட்டு பி பல ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு, டூ பவர் ஃபோர் அப்படின்னா டூவை வந்து ஃபோர் டைம்ஸ் பெருக்கணும், ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு ரெண்டு பதினாறு, ரைட்டு. அடுத்து ரெண்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நாலு நங்கு நாங்கள் எவ்வளோ பதினாறு ப்ளஸ் ரெண்டு. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பதினாறும் பதினாறு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு கூட ரெண்டை கூட்டினீங்கன்னா முப்பத்தி நாலு. அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரினுடைய மதிப்பு வந்து முப்பத்தி நாலு. அவ்வளோதான். ஓகேங்களா,
So, அப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கோம் இல்லையா, x மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு பி எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்ன்றது பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்ன்றது பி க்யூப் ப்ளஸ் த்ரீ பி, எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர்ன்றது பி பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ. ஸோ இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை மூணுத்தில் எது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் வந்து செய்யலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா 8015118094 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான குறிப்புகள் வந்து அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.